Come, come, come. ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டருடைய கடமை. அதை தான் நானும் செய்யறேன். இந்த ஃபேக்டரியில இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை விட பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. ஒருவேளை ஜோ இந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வரலாம். சப்போஸ் அதையும் மீறி அவன் இங்க வந்தான்னா என்ன செய்ய முடியும்? இந்த இத உன் பாதுகாப்புக்காக தான் தர, உன் பாதுகாப்பு. இந்த வச்சுக்கோ, இதை நீ யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்தா யூஸ் பண்ணிதான். ஏன்னா உனக்கு உன் உயிர் முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. பயப்படாத, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்துடுறேன். ஆ அஞ்சலி, டோர் லாக் பண்ணிக்கோ. க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தா இவன் ஆளுங்களே க்ளோஸ் பண்ண ஃப்ரெண்ட் இப்போ தான் தெரியுது. இனிமே இங்கே இருந்தோன்னு வச்சுக்க ரொம்ப டேஞ்சர். போன ஜென்மத்தில் ஃப்ரெண்டாக இருந்திருந்தோம்னா பரவாயில்ல, கடை கடை கொடுத்துருந்தோம்னா தாமரையை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்மளை தான் கொலை பண்ணுவான். ஏப்பா அதனால முதல்ல இடத்த கால் பாப்பா. எங்கடா அது வந்து அர்ஜென்ட்டாக ஒரு பார்ட்டி செத்துட்டாங்க, அதனால அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டுருக்கேன். ப்ளீஸ் போய் சொல்கிறேன், தாமரையை நான் தான் கொலை செஞ்சேன்னு நீயும் சந்தேகப்படுற. சந்தேகம்லாம் இல்லைப்பா, கிளியராக தெரியும் நீ தான் கொலை பண்ணேன்னு. டேய், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவானுங்க. அந்த கொலையை செஞ்சது யாரு? நான் இல்ல. தாமரை யாரு? உனக்கு தான் தெரியும். சிதம்பரம் யாரு? என்னடா கேக்குற? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீயும் என் கூட வர்ற. எதே நீ சிதம்பரம் போற, நான் தாமரம் போறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ரமேஷ், எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீ எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, நான் வரேன். டேடே சாரிடா, சாரி. இப்போ நான் பேக் பண்ணதெல்லாம் என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய பயன்டா. இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எங்கே வேணா வரேன்டா. ஒரு சின்ன ஹெல்ப் சார் ப்ளீஸ். 1965 நடந்த கொலகேஸ் விஷயமா கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும் ப்ளீஸ். அட என்னப்பா இது, காலையில இருந்து ராத்திரிக்கு வேலை பண்ணி கடுப்பா கிடக்கும், இப்போ வந்து தொந்தரவு பண்ணுங்களே. வீட்டு போறேன்னு பார்த்தா இப்போ வந்து அந்த காகசம் ஆஃப் காகசம் திறந்து பேசிசே. 7.5 வருஷம் ஆனால கொலகேஸ்ங்க கேஸ் இவன் ஒருத்தன் ஆப்லே நட்டுக்கிட்டான். கேஸ க்ளோஸ் பண்ணி ஃபைல மூடிடுறான். இவன் நடந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை தேட சொல்றான். இந்தாப்பா பேசாம வேலையை பார்க்க மாட்டேன் பாருடா. பாக்குறேன். சிவாஜி கணேசன் நடித்த புதிய பறவை, எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, காவேரி தண்ணீர் தர மறுப்பு, 65 அப்படித்தானா? என்ன ஜெமினி கணேசன் சாவித்திரி காதல் திருமணமா? டேய் அதை பார்க்க வாங்கி வந்தோம், வேலை பாருடா. பழைய பேப்பர் படிக்கும் போது பல விஷயம் தெரியுது. டேய் இங்க பாருடா, தாமரை கொலை வழக்கு காட்டு. தாமரை கொலை வழக்கு, கணவர் சிதம்பரத்திற்கு இன்று தூக்கு தண்டனை. அஞ்சலி மாதிரி இருக்கா? சிதம்பரம் உன்ன மாதிரி இருக்கா? ஆமாண்டா, தாமரை கொலை பண்ணதுக்கு சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. ஆனா அவன் மேல்கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணல, ஜனாதிபதிக்கும் கர்ணம் பண்ண போடலையே. டேய் நான் மறுபடியும் சொல்றேன், தாமரையை கொன்னது சிதம்பரம் இல்ல. இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குடா. இதத்தான் அப்போது இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஆனா மர்மம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டேய் இந்த கேஸ்ல வாதாடின அரசாங்க வக்கீல் யாருன்னு பாரு. அரசாங்க வக்கீல், ஆ மதுரை ஜெயமோகன். மதுரை ஜெயமோகனா? ஒரு காதல் தோத்து போனதால தான் அந்த கொலையே நடந்துச்சு. அந்த கொலை பத்தின உண்மை ஒரு காதலை ஜெயிக்க வைக்கும்னு சொல்றீங்க, விசித்திரமா இருக்கு தம்பி. சட்டப்படி சாட்சிகள் படி சிதம்பரம் தான் குற்றவாளி. ஆனா சிதம்பரம் அந்த கொலையை செய்யலையோன்னு இன்னைய வரைக்கும் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு. அப்படின்னா அவரு தான் குற்றவாளின்னு எப்படி தீர்மானிச்சீங்க? கொலைக்கு யூஸ் பண்ண கத்திரிக்கோல்ல அவருடைய கைரேக தெளிவா இருந்துச்சு. தாமரை மேல சந்தேகப்பட்டு அடிச்சு ஆத்திரமா பேசினத பார்த்த சாட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆமா சார், தாமரை மேல அவனுக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு. அதனால தாமரை கூட யார் பேசினாலும் அவனுக்கு பிடிக்காது. தாமரை என்னோட தீவிர ரசிகையா இருந்ததுனால அவனுக்கு எங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகம் வந்துச்சு.
அன்னைக்கு அவன் நல்லா குடிச்சிருந்தா. என் கண்ணு முன்னாலே அவளை கண்ணா பின்னான்னு கத்துனான். கண்ணத்துல மாத்தி மாத்தி அரைஞ்சான். கடைசியில உன்னை கொன்னு புடுவேன்னு சொன்னான். நான் கூட அவன் ஏதோ கோபத்துல சொல்றான், கோபத்துல வர வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்க கூடாதுன்னு விட்டுட்டேன். ஆனா கொலை பண்ற அளவுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் நண்பனா இருந்தா கூட இதுதான் உண்மை. என் தம்பிக்கும் தாமரைக்கும் இடையில மனஸ்தாபம் இருந்தது. என் தம்பி கொலை பண்ணதை பார்த்ததா என் பையன் கோபி வந்து என்கிட்ட சொன்னப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் இன்னும் மீளவே இல்லை. என் தம்பியா இருந்தாலும் இதுதான் உண்மை. மாமா கத்திரி கொலால குத்துனத பார்த்தேன். அந்த 10 வயசு பையன்தான் அந்த கேஸ்ல ஒரே ஐவிட்னஸ். அப்படின்னா அந்த கொலையை வேற யார் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, எனக்கு அந்த சிங்கர் மாதவன் மேல ஒரு டவுட். மாதவனை பத்தி அப்போ பலவிதமான கிசுகிசுக்கள் நானே படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அடுத்த வாரமே மாதவன் ஒரு விழால இனிமே நான் பாட போறதில்லைன்னு அறிவிச்சாரு. ஆனா அதுக்கான சரியான காரணம் சொல்லலை. மாதவன் இப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஏன் முடியாது? என்ன தேடி கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி அவரையும் தேடி கண்டுபிடிங்க. ஆனா நான் கன்ஃபார்மா சொல்றேன், அந்த மாதவன் உயிரோட இருக்காரு. இங்க மாதவன்கிறது தெரிஞ்சாகணும். அப்படினா சிதம்பரம் தாமரை கொலை செய்யலங்கற உண்மை உங்களுக்கு தெரியும். அது உண்மை இல்லதா? எது உண்மை? தாமரை கொன்னது யாரு? கடைசியா சிதம்பரத்தை நான் ஜெயில பார்த்தப்போ அவன் சொன்ன அந்த உண்மை எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஜெயில சிதம்பரத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவனை தூக்கில போடுறதுக்கு முதல் நாள் தன்னோட கடைசி ஆசையா என்ன பாக்கணும்னு அவன் சொல்லிருக்க, என்னால நம்பவே முடியல. என்ன எதிரியான நினைச்சவன் எதுக்காக பார்க்க விரும்புறான்னு புரியாம தான் அங்க போனேன். அப்போ சிதம்பரம் என்ன சொன்னாரு? சொல்றா, சிகரெட் இருக்கா? உங்களுக்கு த்ரோட் கேன்சர்னு அத வந்துருச்சு. அப்புறம் என்ன? நான் ஃபர்தரா பேசணும்னா எனக்கு ஒரு சிகரெட் கொடுக்கணும், இல்லனா கழும்பு. கழும்பு இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க சார் மீதி சிகரெட் நீங்களே. எனக்கு ஒண்ணு போதும். அதுக்கு இல்ல, இன்னையோட நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். ஜெயில நீங்க மீட் பண்ணும்போது சிதம்பரம் என்ன சொன்னாரு? என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாள் அது. நண்பனா இருந்த நீ வாழும்போது என்ன தெரிய பார்த்த, ஆனா சாப்பிடும்போது ஏண்டா என்ன மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். தாமரையும் உன்னையும் அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டு என்ன மன்னிச்சிடும்.
இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம். இதை நீ முன்னாடியே புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு கொலகாரனை நிற்க வேண்டியது இல்லையே. தாமரைய நான் கொலை செய்யலை. அன்னைக்கு நீ ஏன் கோர்ட்டில் ஒத்துக்கிட்ட? இப்போ ஏன் எப்படி சொல்கிற? நாளைக்கு என்னை தூக்கில் போட போகிறாங்க. எல்லாரும் என்னை கொலகாரன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. யாராவது ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சாகணுமே, அதுக்காகத்தான். என்ன சொல்கிற அப்படின்னா? யார் செஞ்சது தெரியாது. யார் காரணம்னு மட்டும் தெரியும். இந்த கேஸோட விசாரணை நடந்துகிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இங்க பாரு கோபி, நான் சொல்றத கவனமா கேளு. அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே நீ ஜட்ஜு கிட்ட சொன்னா போதும், உங்க மாமாவுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைச்சிடும். அப்புறம் நாங்க எல்லா சொத்துக்கும் நீ தண்ட ராஜா. என் கனவெல்லாம் நிறைவேறிடும். இதை ஏன் நீ கோர்ட்ல சொல்ல? என் தாமரையே போயிட்டான். அப்புறம் என்ன நடந்தா எனக்கு? என்ன சொத்துக்காக ஒரு சின்ன பையனை போய் பொய் சாட்சி சொல்ல வச்சு. இந்த தண்டனை நான் விரும்பி ஏத்துக்கிறேன். தாமரையோட மனசை நான் எவ்வளவு புண்படுத்திருக்கேன் தெரியுமா? தாமரை என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சா நானும் தான். ஆனா இப்போ எனக்கு இந்த உலகத்தில் வாழறதுக்கு விருப்பமே இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் மறுபடியும் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சிருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சார். எதுக்கு? தாமரையை நீங்க தான் கொலை செஞ்சிருப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டேன். ஒருவேளை சொத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணி அந்த கொலையை செஞ்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனாலும் அது கூட ஒரு யூகத்தான். ஒருவேளை கல்யாணி அந்த கொலையை பண்ணிருக்கணும், இல்ல அந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கல்யாணி தெரிஞ்சிருக்கணும் இல்லீங்களா? கரெக்ட். அந்த கல்யாணி காரைக்குடியில தான் இருக்காங்களா? அங்கதான் இருந்தாங்க. அப்புறம் மதுரைக்கு போனாங்க. இப்ப பையனோட ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். அவங்கள பார்க்கணும்னா அவங்க பையனை வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த பையன் பேரு கோபி, பெரிய ஹிப்னோட்டிஸ்ட். சார், அவங்க ஊரு உதயகிரியா? உதயகிரின்னு தான் சொன்னாங்க. என்னது, ஹிப்னோட்டிஸ்ட் கிருஷ்ணன் தான் கோபியா? ஜோ, கோபி தான் கோபாலகிருஷ்ணன். சிதம்பரத்தை பத்தி எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சிருக்கணுமே. எல்லாத்தையும் மட்டும் கடகடனு சொல்லிருக்கலாமே. ஏன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்துட்டாரு ரமேஷ். டாக்டர் கிருஷ்ணன் பேப்பரை பார்த்துட்டு அவரு தான் நம்மளை தேடி வந்தார். அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு.